பாஜக ஆளும் மணிப்பூர் மாநிலத்தில் மூன்று மாதங்களாக தொடரும் வன்முறையில் பழங்குடியின பெண்களுக்கு இழைக்கப்பட்டுள்ள கொடுமையை கண்டித்து திமுக மகளிரணியினர் தமிழ்நாடு முழுவதும் போராட்டத்தை முன்னெடுத்துள்ளனர் நாமக்கல்லில் மணிப்பூர் பெண்கள் வன்கொடுமை செய்யப்பட்ட செயலை கண்டித்து திமுக மகளிரணியினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் மோகனூர் சாலையில் உள்ள பி எஸ் அலுவலகம் முன்பு நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் ஏராளமான பெண்கள் கலந்து கொண்டு ஒன்றிய அரசுக்கு எதிராக கண்டன முழக்கங்களை எழுப்பினர் திருச்சியில் தெற்கு மாவட்ட திமுக சார்பில் சிந்தாமணி அண்ணா சிலை அருகில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் அக்கட்சியின் மகளிர் அணியினர் பெண் தொண்டர்கள் கலந்து கொண்டு மணிப்பூர் பெண்களுக்கு ஆதரவாக குரல் கொடுத்தனர் அப்போது மணிப்பூர் கலவரத்தை நிறுத்தவும் பெண்களை வன்கொடுமை செய்தவர்களை உடனடியாக கைது செய்து மணிப்பூர் முதலமைச்சர் பதவி விலகவும் வலியுறுத்தப்பட்டது இதேபோல் விழுப்புரம் பழைய பேருந்து நிலையம் அருகே மணிப்பூர் பூர்வீக பழங்குடியின பெண்களுக்கு ஆதரவாக மாநில மகளிர் குழு செயலாளர் தேன்மொழி தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் இரண்டாயிரத்திற்கும் அதிகமான பெண்கள் கலந்து கொண்டு ஒன்றிய அரசுக்கு எதிராக முழக்கமிட்டனர் திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியில் திமுக மகளிர் அணி சார்பில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு மணிப்பூர் வன்முறையை கண்டித்து முழக்கங்களை எழுப்பினர் தொன்னூறு நாட்களாகியும் கேடுகெட்ட செயலில் ஈடுபட்டவர்களை பாதுகாக்கும் முயற்சியில் மாநில பாஜக அரசு ஈடுபட்டுள்ளதாக விமர்சித்த அவர்கள் பெண்களை நிர்வாணப்படுத்தி மானபங்கம் செய்த அத்தனை பேரையும் கைது செய்து தூக்கிலிட வேண்டும் என வலியுறுத்தினர் இதேபோல் நாகர்கோவில் கரூர் மயிலாடுதுறை தூத்துக்குடி உள்ளிட்ட இடங்களிலும் திமுக மகளிர் அணியினர் ஒன்றிய அரசை கண்டித்தும் மணிப்பூர் பெண்களுக்கு ஆதரவாகவும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினர்